the proceedings. சொல்றதுக்கு இது எதுவும் புது கதை கிடையாது சார். நாடு உருவானதுல இருந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற கதை. கரப்ஷன். இந்த உலகத்துல எந்த பார்ட்டி பவருக்கு வந்தாலும் அதிகாரம் மட்டும் அவங்க கையில தான் சார். சில மாசங்களுக்கு முன்னாடி சென்னையில ஒரு சீரியல் பாம்பிளஸ் நடந்துச்சு சார். அந்த விபத்துல சிக்கி இறந்து போன அப்பாவி மக்கள் சாட்சியா. இதே மினிஸ்டர் இதே மீடியாக்கு முன்னாடி செத்தவங்களுக்கு இவ்வளவு காயப்பட்டவங்களுக்கு இவ்வளவு சதைக்கும் சபத்துக்கும் ரேட் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சார். ஆனா அதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை மட்டும்தான். யாருக்கும் பணம் போய் சேரல. இந்த ஒரு பாம்பு பிளாஸ்ட் மட்டும் இல்ல சார், ஒரு ஃபிளைஓவர் கொலாப்ஸ், ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட், ஒரு பஸ் ஆக்சிடென்ட், புயல் வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிட்டு தூக்கு மாட்டிக்க செத்தாலும் சரி. நம்ம தேசத்துல ரெட் டேபிசம் மேல ஜெனரல் இந்த மாதிரி விபத்து எல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம். We all know that problem. ஆக்சுவலா நம்ம கேஸுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? முதல்ல பாயிண்ட்க்கு வர சொல்லுங்க யுவர் ஆனர். இட்ஸ் a whole point your honor. It's not an administrative delay. It's a blood and corruption. பாம்பிளஸ்ல பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் அட்மிட் ஆன ஹாஸ்பிட்டல்ல இதே மினிஸ்டருக்கு அவங்க நிவாரணத்துக்காக கொடுத்த செக் மும்பையில இருக்கிற ஒரு பினாமியோட அக்கௌண்ட்க்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு சார்? அந்த அக்கௌண்ட் பத்தி தெரிஞ்சுக்கும் போதுதான் இந்த மொத்த ஸ்கேமும் தெரிய வந்துச்சு. பொதுமக்களுக்காக அனௌன்ஸ் பண்ண பணத்தை ஸ்கேம் பண்ணி திருட்ட மாஸ்டர் மைண்ட் நம்ம ஹோம் மினிஸ்டர் ஜெயேந்திர அலையாஸ் நாயர். இந்த மினிஸ்டர்ஸ் மட்டும் இல்லாம இவருக்கு துணையா இருக்கிறது சில ஆபீசர்ஸ் தான். இருக்கிற பணத்தை தானே திருடி கொண்டு வந்து துர்கா தேவி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல இருக்கிற விக்டிம்ஸ்க்கு உதவி பண்ண சார். அது சம்பந்தப்பட்ட செக்ஸ் வவுச்சர்ஸ் ஹாஸ்பிட்டல் பில் பேங்க் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே நான் கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கேன் சார். And you can also see the current position of victim, sir. ரோபின் ஹுட்டோட கதை ரொம்ப நல்லா இருக்கு சார். ஆனா அந்த பணம் என் கிளையண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட பணம் தான் நிரூபிச்சிட்டார்னா அது இன்னும் நல்லா இருக்கும் சார். சாட்சி இருக்கு சார். ட்ரான்ஸ்ஃபர் சொன்னது உண்மைதான் சார். நாங்க நாயக்கோட பினாமி. பணத்தை தொலைச்சிட்டுன்ற கோவத்துல எங்களை அவர் கொல்ல பார்த்தாரு. அப்ப விக்ரம் எங்களை காப்பாத்தினாரு. சொல்றது எல்லாமே போய் இவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தாங்க. ஃபண்ட மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணி உடனே ரெண்டு பேரையும் வேலையை விட்டு நிறுத்திட்டான். இப்பதான் அவங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இங்க இருக்கிற சாட்சிகளுக்கு ஒரு கேரக்டர் இல்ல, கிரெடிபிலிட்டி இல்ல. டு கன்விக்ட் எனிஒன் இன் கோர்ட் ஆஃப் லா யூ நீட் எ ஃப்ளாலெஸ் கோலாபரேட்டிவ் எவிடன்ஸ். இட்ஸ் எக்ஸாக்ட்லி தே டோன்ட் சார். நான் கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணியிருக்கிற வீடியோ எவிடன்ஸ் ஒரு முறை பாருங்க சார். வாயமுடு. அந்த பேரை நான் வச்சுக்கிட்டது நீ கூப்பிடுறதுக்காக இல்லடா. உன்ன மாதிரி பினாமிஸ் கிட்ட என் பணத்தை ஒளிச்சு வைக்க. அந்த வீடியோவை பார்க்கும் போது ஏறத்துமே குதிச்சுக்கிட்டு இருக்குது சார். இப்பேற்பட்ட ஆளுங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் தப்புலன்னு தோணுது சார். ஆனா நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற மக்கள் அந்த முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த வீடியோவை பார்த்துருங்க சார்.